20/9/2024 கள்ளக்குறிச்சி, நெய்வேலி, ஓசூர், செங்கம், புதுக்கோட்டை, அதிகாரிகளெல்லாம் இப்பொழுது குஜராத்தில் உள்ள சோம்நாத் உள்ளிட்ட 2 ஜோதிர்லிங்கம், துவாரகா உள்ளிட்ட தலங்களை எல்லாம் தரிசித்து காசி புனித யாத்திரை மேற்கொள்ள இருக்கிறோம். அந்த வகையில் இப்பொழுது விழுப்புரம் புகைவண்டி நிலையத்திலிருந்து கிளம்பி கொண்டிருக்கின்றோம். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. காலை 9 மணி. விழுப்புரத்திலிருந்து சென்னை பல்லவன் எக்ஸ்பிரஸில், காரைக்குடியிலிருந்து வரக்கூடிய பல்லவன் எக்ஸ்பிரஸில் இப்பொழுது நாங்கள் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். காவாய் மண்டபத்தினுள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அன்னநடை மடவால் மிகோன் அடியோமுக்கு அருள் புரிந்து ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பராத்துறை மேவிய பரனே போற்றி. January 1, 2024 அகமதாபாத் புகைவண்டி நிலையத்தில் வந்து இறங்கியுள்ளோம். இப்பொழுது இருப்பிடத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம். 10 மணி. புகைவண்டி நிலையத்திலிருந்து அகமதாபாத் இப்பொழுது இருப்பிடம் நோக்கி பேருந்தில் சென்று கொண்டிருக்கிறோம். 2 பேருந்து, ஒரு பேருந்து 45 பேர் கொள்ளளவு உள்ள இந்த பேருந்திலே நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இதுவோ யமையாளுமா
21/9/2024 குஜராத் அகமதாபாத்தில் லட்சுமி ராம்தேவ் திருக்கோயிலில் இப்பொழுது பூசை நடந்து இப்போ நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல தான் நாங்கள் தங்கியிருந்தோம். இந்த இடம்தான் நாங்கள் தங்கியிருந்த இடம். டபுள் பெட்ரூம் ஒவ்வொருத்தருக்கும் நாலு பேர் கொடுத்தாங்க. ஒருத்தர் நாலு பேர் ஒரு ரூமுக்கு என்று இப்பொழுது இந்த இடத்துல தான் நாங்கள் காலை உணவு தயார் செய்து கொண்டிருக்கிறோம். காலை தேநீர் அறிஞ்சு விட்டு காலை உணவுக்காக உட்கார்ந்துருக்கிறோம். கனகத்திரலே பொச்சி கைலே. தற்போது மகாத்மா காந்தி ஆசிரமமாகிய சரபதி ஆசிரமம் வந்திருக்கிறோம். முதலாக பார்வை இடமாக சபர்மதி ஆசிரமம். அந்த ஆசிரமத்தினுடைய உள்பகுதியில் நாம் நுழைந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேசப்பிதா ஆகிய ஸ்ரீ மகாத்மா காந்தி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பொருந்திய இந்த ஆசிரமத்தை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நமது நாடு விடுதலை பெறுவதற்கு நம்மளுடைய மகாத்மா காந்தி அவர்கள் செய்த தியாகம் இங்கே நினைவு கூறத்தக்கது. நாம் எல்லாம் ஆத்மா என்றால் அவர் நாட்டினுடைய மகா ஆத்மாவாக இருந்து நமக்கு இந்த சுதந்திர இந்தியாவை பெற்றுத்தந்தார். அதில் முக்கிய தலைமை பொறுப்பிலே அகிம்சை என்ற முறையிலே பெற்றுத்தந்தார் என்பது தான் இங்கே முக்கியமான விடயமாக நாம் பார்க்கின்றோம். அகிம்சையால் கூட ஒரு வெல்ல முடியும் என்ற நிகழ்வை நிகழ்த்தி காட்டியவர். இந்த வழியில் இருந்தால் உலகம் நமக்கு எப்பொழுதுமே அமைதியான உலகமாக இருக்கும், போர் இல்லாத உலகமாக இருக்கும். மகாத்மா காந்தி ஒரு உலகத்திற்கே ஒரு வழிகாட்டியாக இருந்தார் என்பதை நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை வரலாறு பொருந்திய இந்த சபர்மதி ஆசிரமம் உள்ளே நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து காட்டியவர் நமக்கு. இந்த வாழ்க்கையை வாழும்போது மிக மகிழ்ச்சியை நாம் உணர்ந்தோம். வாழ்க்கையில் எளிமை, கொள்கையில் அகிம்சை, இவையெல்லாம் வெற்றிக்கு வழி என்பதை நமக்கு காட்டியவர். நம்முடைய தேசப்பிதா என்று சொல்லக்கூடிய மகா ஆத்மா, நாம் எல்லாம் ஆத்மா என்றால் நமக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய மகா ஆத்மாவாக இருந்து நம்மை வழி நடத்தியவர். நம் அரியவர் பெருமக்கள் எல்லாம் இப்பொழுது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உள்ளத்திலே இப்பொழுது எளிமையான வாழ்க்கையும் அகிம்சையும் நினைவுக்கு வருகிறது.
குஜராத் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது சர்தார் வல்லபாய் படேல் மற்றும் நேரு ஜி, காந்தி அவர்களும் ஆலோசனை செய்கின்ற இத்தருணத்தை புகைப்பட காட்சியில் நாம் பார்க்கின்றோம். அன்பர்கள் வந்தால் தங்குவதற்கான குடில்கள் கட்டியிருக்கிறார்கள். காந்தி குடில் என்று நம்ம ஊரிலெல்லாம் சொல்லுவோம். ஆசிரமத்தினுடைய பின்பகுதியில் நாம் இப்போ பார்க்குறோம் சபர்மதி ஆறு. அற்புதமாக குஜராத்தை வளம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆறு கடலிலே சென்று கலக்கின்ற இந்த ஆறை நாம் பார்க்குறோம். மிகப்பெரிய ஆறாக இருக்கிறது. இங்கே நிறைய பறவைகள் இருக்கின்றன. அந்த பறவைகளுக்கான தானியங்களை இங்கே அடியவர் பெருமக்கள்லாம் வந்தவங்கள்லாம் விநியோகித்திருக்காங்க. ஆமாம், காந்தி குடில் ஒவ்வொருவரும் வந்து தியானம் செய்கின்ற அறையாக இந்த அறை அமைத்திருக்கிறார்கள். தியானம் மேற்கொள்வதற்கான அறை. நிறைய யாத்திரைகள் இங்கே வந்திருந்து தங்கியிருந்து அமைதியாக காந்தியினுடைய வரலாற்றை நினைத்து அந்த எளிமையான வாழ்க்கை காந்தி இந்த ஆசிரமத்தினுடைய மறுபுறத்து வாயில் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு கிணறு இருந்திருக்க வேண்டும். இப்பொழுது அந்த கிணறை மூடியிருக்காங்க. யாரேனும் தவறி விழுந்து விடுவார்கள் என்று மூடியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கிணறை பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஞாபகம் வருது. கிணறுனாலே நமக்கு ஞாபகம் வர்றது ஜாலியன் வாலா பாக். அமிர்தசரத்தில் இருக்கக்கூடிய ஜாலியன் வாலா பாக்கில் தன்னை காத்து கொள்வதற்காக நிறைய தியாகிகள் அதில் இருக்கும் பொழுது ஜென்ரல் டயர் உத்தரன் பேரில் அனைவரும் சுட்டு கொல்லப்பட்ட அந்த பெரிய சம்பவம். ஆற்றினுடைய கரையில் இருக்கிறோம். இப்போ தியானம் செய்வதற்கு வசதியாக இந்த குடில்கள் எல்லாம் கட்டப்பட்டுள்ளன. ஒவ்வொரு குடிலிலும் நாம் அமைதியாக தியானம் செய்ய முடியும். நூல் நெய்வதற்கான இராட்டை இங்கே மகாத்மாஜி பயன்படுத்திய இந்த கண் கண்ணாடி காலணி பயன்பாட்டு பொருள்கள் எல்லாம் இப்போ நம்ம பார்க்குறோம். காந்தி பொம்மைன்னு சொல்லுவோம் நம்ம. புலனடக்கம் அதற்கு உதாரணமாக செவி கண் வாய் மூன்றையும் அடக்குகின்ற பொம்மையை பார்க்குறோம். பதிவு ஏட்டில் பதிகிறார்கள். சரபதி நதியை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு மேலே பெரிய
பாலங்கள்லாம் இருப்பதை நம்ம பார்க்குறோம். பிரெட்ஜ் ஃபார் ஃப்ரீடம் என்ற சுலோகம் இங்கே எழுதப்பட்டுள்ளது. அற்புதமாக ஒரு விமானம் பறந்து கொண்டிருப்பதை காதில் கேட்கிறது. ஆனால் விமானம் எங்கேன்னு தெரியல. எங்களுடைய பேருந்தெல்லாம் சபர்மதி ஆசிரமத்துக்கு வெளியே நிற்கிறது. இப்பொழுது சபர்மதி ஆசிரமத்தினுடைய முகப்புக்கு எதிரே குஜராத் அரசு பேருந்து, அதற்கெரிய எதிரே சாம்னே சாயா சாப் என்றார்கள். அந்த வகையில் இப்பொழுது தேநீர் இருந்ததற்காக இங்கே வந்திருக்கிறோம். செல்ல விலங்கு அற்புதமாக ரொட்டி பிசைகிறார்கள். இந்த ரொட்டி துண்டு துண்டாக விழுவதை நம்ம பார்க்குறோம். அழகாக வட்ட வட்டமாக இருக்கிறது. திருப்பதி தேவஸ்தானத்தைச் சேர்ந்த திருக்கோயில் ஒன்றிற்கு இப்பொழுது திருப்பதி பாலாஜி டெம்பிள் என்று அகமதாபாத்தில் உள்ளது. அந்த திருக்கோயிலுக்கு காலை இப்பொழுது சுமார் 11 மணி அளவில் அழைத்து வந்திருக்கிறார்கள். திருக்கோயில் தரிசனத்திற்காக வெளியே சென்று கொண்டிருக்கிறோம். திருப்பதி பாலாஜி என்பது நமக்கு சைவத்தில் மூத்த அடியாராக நாம் பாவிக்கிறோம். இறைவன் திருமாலை அதிட்டித்து நின்று காக்கும் தொழிலை செய்கிறான் என்பது நமது சைவ சமயத்தினுடையது. அதேபோல் பிரம்மாவை அதிட்டித்து படைக்கும் தொழிலையும் முருத்திரனை அதிட்டு கொடுக்கும் தொழிலையும் செய்கின்றான். அந்த வகையில் காக்கும் தொழிலை செய்கின்ற அந்த திருமாலை நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். அவருக்குரிய அந்த சின்னங்களை இங்கே பார்க்கின்றோம். 36 தத்துவங்களில் சுத்தவித்தை என்ற தத்துவத்தில் தான் திருமால் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். சைவத்தில் 63 நாயன்மார்கள் இருப்பது போல வைணவத்தில் 12 ஆழ்வார்கள் இங்கே இருக்கிறார். தசாவதார காட்சி, கரெக்ட், தசாவதார காட்சியை இங்கே நரசிம்மர், வராகமூர்த்தி, வாமனர், இப்படியாக நம்ம தசாவதார காட்சி பார்க்கிறோம். இந்த பாலாஜி டெம்பிள் பார்க்குறோம். காந்தி ஆசிரமத்திலிருந்து அடியவர்கள் மணி சரியாக 12:30 வைஷ்ணவி திருக்கோயில் இப்பொழுது வந்து தரிசனத்துக்காக வந்திருக்கிறோம். நம்ம இந்த மலை மேலே மலை போல் ஒரு பாவனையாக இந்த காங்கிரீட்டில் அமைச்சிருக்காங்க. இந்த இடம் சென்டர் ஆஃப் த ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி அற்புதமாக இருக்கிறது. நம்ம பார்த்து கொண்டு இருக்கணும். அந்த வகையில் சிவா திருச்சிற்றம்பலம். தற்போது 1:30 அடகாசி என்ற திருக்கோயில் இந்த பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கோம். இங்கே ஒரு பழமையான கட்டிடக்கலைக்கான ஒரு சான்றாக இந்த இடம் இருக்கிறது. இங்கே மதிய உணவுக்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இப்போ எல்லாருக்கும் உணவு கொடுக்கப்பட்டு இப்போது அந்த அதுக்குள்ளே ஒரு கிணறு ஒன்று இருக்கிறதாம். அந்த கிணறையும் போய் கீழே இறங்கி ஒரு 50 அடி இறங்கி அந்த பழமையான கிணறு எவ்வாறு இருக்கிறது என்பதையும் நாங்கள் இப்போ பார்க்க இருக்கிறோம்.
காவாய் கனகத்திரலே. அனைவருக்கும் இப்பொழுது மதிய உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் மதிய உணவு இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. அடகாசி என்ற கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இங்கே பழங்காலத்து கட்டிடக்கலை மற்றும் ஒரு கிணறு ஒன்று இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க, தீர்த்த கிணறு. அதை நம்ம பார்க்கிறோம். அடகாசி என்ற இந்த திருக்கோயில் பழங்காலத்து கட்டிடக்கலையை பறைசாற்றுவது போன்று அந்த பழங்காலத்து அடிப்படையில் தோண்டிய கிணறு, கட்டிடக்கலையை பறைசாற்றுவது போல அமைந்துள்ளது இந்த திருக்கோயில். கிணறு மூடி இருக்கிறதா? இல்லை, தம்பி இதே கிணறா கீழே நடக்கிறாங்க. இல்லை, இது கோயில். கோயில் உள்ளே இருக்கு. கோயில் இது இதோ அங்கே இருக்கு பாருங்க, அந்த ரோலர்லாம் போட்டிருக்கு பாருங்க. அந்த பழங்காலத்து கிணறு இருக்கிறது. சரியாக இங்கே தெரியவில்லை, வெளிச்சம் வேறு அதிகமாக இருக்கிறது. பெரிய கிணறாக இருக்கிறது. இந்த ரோலர்லாம் இதில் இருக்கு, கிணற்று நீர் இறைப்பதற்கு வசதியாக. தண்ணீர் தெரிகிறது, அதோ தெரிகிறது. சிறு சிறு உயிரினங்கள் இருப்பதும் நமக்கு தெரியுது. இவ்வளோ பெரிய கிணறு அந்த காலத்தில் வெட்டியிருக்காங்க கோயிலுக்கு முன்னாடி என்பதை நம்ம பார்க்குறோம். ஓய்வெடுப்பதற்கு அற்புதமான பூங்காவும் இருக்கிறது. இப்பொழுது கோயிலுடைய அடிவாரத்திற்கு நாங்கள் மேல் கூரையில் இருக்கிறோம். கோயிலுடைய அடிவாரத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அடுத்து ஒரு கிணறு இருக்கிறது, இதை பார்க்குறோம். இந்த கிணறும் இருக்கிறது. இரண்டாவது ஒரு பெரிய கிணறு இருப்பது நமக்கு தெரிகிறது. தெரியுது. அந்த காலத்திலேயே இந்த படிக்கட்டை பாருங்கள், அழகாக ஒரு செங்குத்தாக ஒரு பீம் வைத்து அதை ஆதாரமாக வைத்து சுழன்று இறங்குகின்ற இந்த படிக்கட்டு வைத்திருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளான ஆலமரம் பல விருந்துகளை கொண்டதாக இருக்கிறது. மூன்றாவது கிணறு கோயிலுக்கு அருகாமையில் இருக்கிறது பார்க்குறோம். இப்போ கோயிலுக்கு கீழே நம்ம செல்ல இருக்கிறோம். கீழ் வாரத்தில் உள்ள கோயிலுக்கு நம்ம செல்கிறோம். கோயில் முகப்பு தோற்றம் நமக்கு தெரிகிறது. இது ஒரு கிணறு இருக்கிறது. இறங்கி கொண்டே இருக்கிறோம். இங்கே கிணறு இருப்பது நம்ம பார்க்குறோம். கிணறு தெரிகிறது. கிணறு தெரிகிறது பார்க்குறோம். இது தீர்த்த கிணறாக சொல்கிறாங்க. தீர்த்த கிணறினுடைய அடிவாரங்களை நம்ம எடுத்துட்டுருக்கோம். இந்த வர ஏமா தள்ளுங்க சிவா. இது வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அவங்க. இருங்க இருங்க ஒரு நிமிஷம். ஒரு வீடியோ எடுத்துருங்க. ஆ புறாவீங்க.
வீடியோ எடுக்கிறேன். உச்சிமேல் முருகனுக்கு அரோஹரா. சந்தனம் திமிந்தணிந்து குங்குமம் கடும்பிலங்கு செண்பகம் செறிந்திலங்கு திரள் தோடும் தண்டகம் சிலம்பலம்ப வெண்டகம் சலன் சலென்று சஞ்சிதம் சதங்கை கொஞ்சமயிலேறி மிந்தி 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 தந்தணந்தணந்தணின்று சென்று செய்து கந்து வந்து கிருபையோடே சிந்தையும் குலம் புகுந்து சந்ததம் புகழ்ந்துணந்து செண்பதம் பணிந்திரென்று மொழிவாயே செண்பதம் பணிந்திரென்று மொழிவாயே செண்பதம் பணிந்திரென்று மொழிவாயே. அந்த மந்தி கொண்டிலங்கை வெந்தடிந்திடும்ப கண்ட நங்கமும் குலைந்த ரங்கோல் பொடியாக அம்ப கும்பனும் கலங்க வென்றினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மறுகோனே இந்துவும் கரந்தை தும்பை கொண்டையும் சலும் புனைந்திடும்பரந்த நண்பில் வந்த குமரே சாகிந்திரன் பதம் பிறந்த தம்பயம் கடிந்த பின்பு என் கண்ணங்கமந்திருந்த பெருமாளே இந்திரன் பதம் பிறந்த தம்பயம் கடிந்த பின்பு என் கண்ணங்கமந்திருந்த பெருமாளே என் கண்ணங்கமந்திருந்த பெருமாளே என் கண்ணங்கமந்திருந்த பெருமாளே. சந்தனம் திமிந்தணிந்து குங்குமம் கடும்பிலுங்கு செண்பகம் செறிந்திலுங்கு திரள் தோழும் தண்டகம் சிலம்பலம்ப வெண்டகம் சலன் சலென்று சஞ்சிதம் சதங்கை கொஞ்சமயிலேறி திந்தி மிந்தி 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 தந்தணந்தணந்தணின்று சென்று செய்து வந்து வந்து கிருபையோடே சிந்தையும் குலம் புகழ்ந்து சந்ததும் புகழ்ந்துணந்து செண்பதம் பணிந்திரென்று மொழிவாயே அந்த மந்தி கொண்டிலங்கு வெந்தடிந்து டும்ப கண்ட நங்கமும் குலைந்த ரங்கோல் பொடியாக அம்ப கும்பனும் கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மறுகோனே இந்துவும் கரந்தை தும்பை கொண்டையும் சலம் புனைந்து டும்பரஞ்ச நண்பில் வந்த குமரே சாகிந்திரன் பதம் பிறண்ட தம்பயம் கடிந்த பின்பு என் கண்ணங்கமந்திருந்த பெருமாடே என் கண்ணங்கமந்திருந்த பெருமாடே என் கண்ணங்கமந்திருந்த பெருமாளே.